இவேதுதாசை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. என்ன பாரதி, பெரிய புரட்சிகரமான வரிகள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிற, பெரிய புரட்சிகள் எல்லாம் விதைக்கின்ற, நீ என்னை சந்திக்க வரும்போது உன்னுடைய மனைவியோடு வரவில்லையே என்று கேட்கிறார். அப்போதுதான் பாரதிக்கு ஞானம் பிறந்தது. பாரதி புரட்சிக்கல் தான், ஒத்துக்கொள்வோம், ஆனால் பாரதிக்குள் ஒரு நிலையை ஏற்றவர். அது போல இன்றைக்கு இங்க பெண்களையும் அழைத்து வந்து பெண்களுக்கான அந்த செயல்பாடும் இப்படியாக இருக்கிறது என்கிற அறிமுகத்தையும் இங்கே கொடுத்திருக்கிறீர்கள். விவசாயத்திற்கு பெண்களும் பங்குதாரர்கள் மட்டுமல்ல, அவர்களும் தான் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் என்கின்ற அந்த அறிமுகமாகவும் சில பெண்கள் எல்லாம் அமர வைத்திருப்பதும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அடுத்ததாக நம்மளுடைய இந்த விவசாயம் என்பது ஒரு தொழில் அப்படிங்கிற நிலைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயம் என்பது தொழில் அல்ல, அது வாழ்க்கை. விவசாயம் என்பது தொழில் அல்ல, வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த விவசாயத்தை லாபகரமான ஒரு தொழிலாக மாற்ற வேண்டும், லாபகரமான ஒரு தொழிலாக மாற்ற வேண்டும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்குள் ஆட்பட்டவர்களாக, அந்த விஞ்ஞான வளர்ச்சியோடு ஒருங்கிணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். லாபகரமான தொழிலாக இந்த மாற்றணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வது? நீங்க நம்ம வந்து எப்படி உற்பத்தியில இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கவனத்தை எடுக்கிறோமோ, அதே போல இந்த உற்பத்தி செய்த பொருள்களை சந்தைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதான் சந்தைப்படுத்துல வாணிபம் வணிகம் செய்த அப்ப சந்தைப்படுத்துவதில் நம்மளுடைய குறைகள் எங்கோ இருக்கிறது, சந்தைப்படுத்துவதில் பின்னோக்கி இருக்கிறோம். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னிடம் பொருள் தான், பொருள் வசதி இல்லை. அதை விற்றாதான் ஒரு உற்பத்தி செய்யறோம், உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றை விற்றாதான் அடுத்த செலவோ அல்லது அடுத்த ஒரு விதையோ விதைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் நம்மகிட்ட விவசாயத்தை இருக்கு. இப்ப படித்தவர்கள் ஒரு கார்பரேட்டுக்கு அந்த சிக்கல் இருக்காது, அவங்க ஒரு பாதி பணம் ஒரு பொருட்டாக இருக்காது. அப்ப அப்படியாக அந்த சூழல் மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்வது? அது ஒரு அறிஞருடைய கூட்டு சொல்றாரு, எப்பொழுது விவசாயம் ஒரு தன்னுடைய பெண்ணோடு இணைத்துக் கொண்டு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த முடிவு வந்து சரியான முடிவாகவும் தீர்க்கமான முடிவாகவும் எடுக்கும் போது விவசாயத்தை மட்டுமல்ல ஜனநாயகத்தையும் கட்டமைக்கக்கூடியவர்களாக விவசாயிகள் மாறுவார்கள். ஜனநாயகத்தை மறு கட்டமைப்பு செய்யக்கூடியவர்களாக. அப்போ விவசாயம் அப்படிங்கிறது இங்க வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு நான் சென்ற மேடையில் கூட சொன்னேன்.